இந்த ரோஸ் பிளான்ட்லாம் வச்சு வளர்க்கக்கூடிய எல்லா நர்சரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் எப்படி வந்து கொத்து கொத்தாக பூ வைக்கிது அப்படின்னு வந்து அப்படின்ற காமனான டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கத்தான் செய்யும். பட் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வராது, பூவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பூக்காது. இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வந்து வளர்கிறதுக்கு நிறைய மொட்டுக்கல் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து நர்சரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோ பதிவு கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் அது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதாவது மேக்ஸிமம் நர்சரியில் எந்த ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த ஃபெர்டிலைசர் தான். அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபெர்டிலைசர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்டையும் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது, நீங்கள் வேணும்னா கண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10-15 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா செடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுக்கணும். டோஸ் வந்து அதிகமாக கொடுத்துடக்கூடாது. செடி எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டோஸ் கொடுக்கணும். பிளான்ட் வந்து இன்கேஸ் எங்கக்கிட்ட வந்து 5 லிட்டர் குரோப்பாக கவரில் இருக்கிறத நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம்லேருந்து 6 கிராம் வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து டோஸோட அளவு. இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது செடியோட பக்கவாட்டில் கொடுங்க. பக்கவாட்டில் கொடுத்தீங்கன்னா அது போட்டுட்டு பின்னாடி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து அது கரைஞ்சி நல்லா வந்து குரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிலோ வாங்கி வச்சிங்கனாலே அதுவே வந்து மாதக்கணக்கில் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த ஒரு பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் வந்து நர்சரியில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த டிஏபி ஃபெர்டிலைசர் வேணுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பிளான்ட்லாம் எந்த அளவுக்கு வந்து புஷியாக செழிப்பாக வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வச்சு பராமரிக்கணும். அதுக்காக தான் வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வந்து வளரும். எந்த அளவுக்கு வந்து பூக்களை வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண மட்டும்தான் வந்து செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் வேணுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.